சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இங்கே நமக்கான இன்றைக்கு விழா நாயகனாக வருகை தந்திருப்பவர் கடலூர் மாவட்ட கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர், எனது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள். இங்கே உரையாற்றிய நமது அண்ணன் இனிகோ வீரராஜ் அவர்கள் சொன்ன பொழுது, நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் மிகவும் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர், இனிமையோடு பழகக்கூடியவர் என்று சொன்னார்கள். உண்மைதான். அவருக்கு என்று இன்னொரு முகம் ஒன்று இருக்கின்றது. இன்றைக்கு நாமெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம். ஆனால் எதிர்கட்சியாக இருந்த போதுதான் தன்னுடைய மகன் கதிர் அவர்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறார். அந்த திருமணத்திற்கு நம்முடைய தலைவரை அழைத்திருக்கிறார். தலைவர் வருகிறார். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட அளவுக்கெல்லாம் கீழ்த்தரமாக இறங்கக்கூடியவர்கள் என்று. ஆக அந்த திருமணத்திற்கு வரும் பொழுது முட்டம் பகுதியில் கிடந்த கொள்ளிடம் பாலம், அவர் அந்த வழியாக வந்துவிடக் கூடாது என்று அதை செயற்கையாக அதை பறிச்சு வச்சுறாங்க. அந்த பாலத்தை அப்படி பறிச்சு வச்சுட்டா நம்முடைய தலைவர் சுற்றி தான் வர வேண்டும். இதை கேள்விப்பட்டவர் திருமண மண்டபத்திலிருந்து நேரடியாக அந்த பாலத்துக்கு போறார். அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் சண்டை போட்டு அந்த பாலத்தை இவரே அடைத்து, வந்தா இது வழியாக தான் என் தலைவர் நான் கூட்டிட்டு வரேன்ட்டு அந்த பாலத்து வழியாகவே கூட்டிட்டு வந்து தன்னுடைய மகனுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார் என்பதெல்லாம் வரலாறு. இது ஏதோ அவருக்கு புதுசா வந்தது கிடையாது. வட மாநிலத்திலே நம்மளுடைய இயக்கத்தை வளர்த்த அந்த தலகர்த்தர் ஐயா எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளைனா சும்மாவா அப்படி எம்ஆர்கே அவர்கள் தந்த, நம்முடைய இயக்கத்திற்கு தந்த சொத்து நம்முடைய அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். ஆக அவர் இன்றைக்கு வருகை தந்தார். வரும்பொழுதே என்கிட்ட கேட்டாரு, இது என்ன மகேஷ், இது உன் தொகுதி அப்படின்னாரு. இல்லைன்னு, இது என் வீடுன்னு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு என்னுடைய சொந்த வீட்டிற்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் முறையிலும் தெற்கு மாவட்டங்களுடைய செயலாளர் என்ற முறையும் நாம் அனைவருடைய கரவொலி மூலமாக அவரை நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றான் முத்தமிழ் கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடுகின்றோம். இந்த நூற்றாண்டை கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு அந்த ஆணையிட்டவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற நம் இயக்க தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் அவர்கள். ஆக அவருடைய வழியில் அவர் என்னென்ன கட்டளை இருக்கின்றாரோ அந்த கட்டளை ஏற்று இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் இளைஞர்களின் தம்பிகளுக்கும் என் உடன்பிறப்புகளுக்கெல்லாம் நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது, நாளை மறுநாள் நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்தை நோக்கி நம்மை அழைக்கிறார். வாரீர் வாரீர் என்கின்ற எங்க பார்த்தாலும் அது பற்றிய பேச்சாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற உடன்பிறப்புகள் நாளை மறுநாள் நம்முடைய படை முழுவதும் சேலத்தை நோக்கி புறப்பட வேண்டும். அந்த மாநாட்டை, மிகப்பெரிய எழுச்சி மாநாட்டை, வெற்றிகரமான மாநாட்டாக அதை மாற்றி காட்டுகின்ற அந்த பொறுப்பு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கின்றது. ஆகவே அவருடைய சார்பாகவும் இந்த அழைப்பை விடுத்து நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே நம்முடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் இன்னைக்கு இனிவான சொன்ன மாதிரிதான், நாம கோடு போட்டு அவர் ரோடை போட்டுக் கொள்கிறாரு. அதற்கு காரணம் பகுதி கழகத்துடைய செயலாளரும் அவருக்கு உறுதுணையாக விளங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆற்றல் மிகு வட்டக்கழகத்துடைய செயலாளர்களும் பகுதி நிர்வாகம் என்பதை நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம். இங்கே எந்த கூட்டம் நடந்தாலும் சரி, அது என்றைக்குமே ஒரு வெற்றிகரமான கூட்டமாக நடத்தி காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர் அண்ணன் தர்மராஜ் அவர்கள். அவருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக செயலாளர் என்ற முறையிலே என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கையையும் கண்டிப்பாக நம்முடைய இளைஞர் செயலாளர் நாம் கொண்டு சேர்ந்து அவரையும் இங்கே ஒருமுறையாவது பேச அழைத்து கொண்டு வருவோம் என்கின்ற அந்த உறுதியையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உரையாற்றிய நம்முடைய மாநகர்கள செயலாளராக இருந்தாலும் நமது சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ அவர்கள் சொன்னது மாதிரி, இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கோட்டைக்கு சென்று போட்ட முதல் கையெழுத்து, எங்களுடைய பெண்கள்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்ய வேண்டும் என்கிற கையெழுத்து தான் அவர் போட்ட முதல் கையெழுத்து. அதை கூட பல ஆய்வுகள் சொல்கின்றது, ஒவ்வொரு பெண்களும் மாதத்திற்கு ஏறத்தாழ 888 ரூபாயை அவர்கள் மிச்சப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் 1000 ரூபாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்கின்ற அந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், மகளிர் உரிமை தொகை என்ற வகையிலே அதற்கென்று 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும், இப்படி எந்த திட்டமாக இருந்தாலும் அது உங்களை நோக்கி தான் வருகிறது என்று சொல்லும் பொழுது, மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும்
அவருடைய கரத்தை வலுப்படுத்தின் விதமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அது நாட்டை காக்கக்கூடிய போராகவும் அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அந்த நாட்டை காக்கக்கூடிய போரில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமக்கான ஆயுதம் என்பது வாக்கு செலுத்துகின்ற தேர்தலால் அன்றைக்கு வருகின்ற அந்த ஆயுதம் தான். அந்த ஆயுதத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம். இங்கே அண்ணன் இனிகோ அவர்கள் சொன்னது போல இங்கே நம்ம மாமன் மச்சனா பழகிட்டு இருக்கோம் சிறுபான்மையரோட. அது கன்னியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, அல்லது கன்னியமிகு கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் சரி, இப்படிதான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அண்ணன் தம்பியை பாசத்தோடு பழகக்கூடிய நம்மை பிரித்தாளன் என்ற அந்த சூழ்ச்சியில் தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதற்காக முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். அது என்றைக்குமே நம்முடைய தமிழ் மண், தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணாருடைய மண், முத்தமிழர் கலைஞருடைய மண், இவருடைய வழியில் நமது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மண். இந்த மண் கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணம் ஈடேறாது. இங்கே 40-க்கு 40 நாம தான் வெற்றி பெறப் போகின்றோம். நாளையும் நமது 40 நமது நாடாளுகின்ற உரிமையை நமதே என்கின்ற வகையில் நீங்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கருத்தை வருகின்ற தேர்தலில் நீங்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும், ஏன்னா இந்த மேடைக்கு ஏறும் பொழுது இந்த கூட்டத்தினுடைய வெற்றியை நமக்கு அண்ணன் எமார்கானே சொல்லிட்டாரு. எப்படி சொன்னார்னா, அவருடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் பாருப்பா, இதே மாதிரி கூட்டத்தை நாமும் நம்ம மாவட்டத்தில் நடத்தணுமான்னு சொன்னதே இந்த பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். ஆக அந்த விதத்தில் எங்களுடைய தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணன் எமார்கானுக்கு இன்னும் கூடுதல் செழிப்பு. இன்றைக்கு காலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பே வந்துச்சு. தேர்தலுக்கான அந்த பேச்சுவார்த்தை குழுவில் முதன் முதலாக நம்முடைய அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் இன்றைக்கு இடம் பெற்றிருக்கின்றார். நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய உழைப்பு நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பது போல இந்த பேச்சுவார்த்தை நடக்கின்ற அந்த குழுவில் உங்களுடைய பேச்சுவார்த்தையும் ஒரு காரணமாக அந்த வெற்றிக்கு அமையட்டும் என்று சொல்லி எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்களை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.